விண்ணோடும் முகிலோடும் இனிய தமிழோடும் நான் உங்கள் மதுரை முகில். வணக்கம். மா பசிக்குதுமா? ரெண்டே நிமிஷம்டா கண்ணு. இந்த விளம்பரத்தை பார்த்து அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நூடுல்ஸ்க்கு எத்தனை பேர் அடிமை. குட் ஃபுட் குட் லைஃப், இதுதான் அந்த நிறுவனத்தோட விளம்பர வரிகள். ஹோட்டலுக்கு நம்ம சாப்பிட போனோம்னா சாப்பிட என்ன இருக்குன்னு கேட்போம். இட்லி தோசை வடை பொங்கல் இப்படி சொல்ற காலம் போய் பிரான்ஸ் நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் எக் நூடுல்ஸ் ஃப்ரைட் நூடுல்ஸ் வெஜிடபிள் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் இந்த கால உணவுக்கு மாறினது தான் காரணமா. இந்தியாவில் மட்டும் நெஸ்லே நிறுவனம் 16 வகையான உணவுப் பொருட்களை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொருளை பற்றிய பல விஷயங்கள் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. 2019 ஜனவரி மாதம் நெஸ்லே நிறுவனம் இந்தியாவில் உள்ள அநேகமான நாளேடுகளில் அரை பக்கம் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. மேகி எப்பொழுதும் போல பாதுகாப்பானதுன்னு சொல்லி இந்த பொருள் மீது அப்போ ஏதோ ஒரு குறை இருக்கிறதா? சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அவர்கள் எழுப்பிய கேள்வி இன்று மேகி நூடுல்ஸ் மீது பலருக்கும் சந்தேக பார்வையை திருப்பியுள்ளது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கப்பட்ட போது நெஸ்லே நிறுவனம் சார்பாக வாதாடிய அபிஷேக் மனு சிங்வி என்ற பிரபல வழக்கறிஞர் மேகி நூடுல்ஸில் அனுமதிக்கப்பட்ட அளவே லெட் உள்ளது என்று வாதாடினார். தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூட இருக்கு, ஆராய்ச்சி மையத்திலிருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவர் உடனடியாக இந்தியாவில் பயன்பாடு உள்ள பல பொருட்களில் இந்த லெட் இருக்கிறது என்று ஒரு குண்டை தூக்கி போட்டார். கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இதில் இருக்கிறதுன்னு சொன்னால் கண்டுபிடிக்க முடியாத அளவுனா இல்லை என்றானுங்க அர்த்தம். அப்போது ஏன் அதை மறைக்க நினைக்கிறீங்க? அங்கீகரிக்கப்பட்ட அளவை விட 7 மடங்கு 8 மடங்கு கூடுதலாக இருக்குன்னு சொன்னால் பெருமளவில் பாதிப்பு ஏற்படும் என்று அந்த உணவுப் பொருளுக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதித்தது. இந்தியா முழுவதும் உள்ள விற்பனை கூடங்களில் இருந்த 30,000 டன்னுக்கு மேற்பட்ட மேகி நூடுல்ஸ் பாக்கெட்டுகளை வாபஸ் பெற்று அழித்து விட்டனர். தவறான அடையாளங்களை சொன்னதும் மட்டுமல்லாது முறைகேடான விளம்பரங்களை பயன்படுத்தி மேகி நூடுல்ஸை விற்பனை செய்திருக்கார்கள். மேகி நூடுல்ஸ், மேகி டொமாட்டோ சாஸ், மேகி சோயா சாஸ், மேகி கப் நூடுல்ஸ் இந்த பொருட்களோட விற்பனை இந்திய வியாபார சந்தையில் 60% என ஆக்கிரமிப்பு செய்து தொடர்ந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. 100 கிராம் மேகி நூடுல்ஸ் பாக்கெட்ல 367 மில்லிகிராம் முதல் 3760 மில்லிகிராம் வரை உள்ளது. நாள் ஒன்றுக்கு ஒரு மனிதனுக்கு 2 கிராம் சோடியமே போதுமானதுன்னு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஏற்கனவே இதை பற்றி தெரிவிச்சிருக்காங்க. 1982 5 மினிட்ஸ் நூடுலாக இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்ட மேகி நூடுல்ஸ் 30 ஆண்டுகளுக்கு மேலாக 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் என்று வீட்டுக்கு வீடு இந்த உணவு பழக்கத்திற்கு அடிமையா இருக்காங்க. இந்த வீடியோ மேகி நூடுல்ஸ் குறை கண்டுபிடிப்பதை காட்டிலும் தொடர்ந்து மேகி நூடுல்ஸ் சாப்பிடுவதனால புரோட்டீன் கால்சியம் சத்துகள் குறையும், விட்டமின் ஏஎன்சி குறையும், ஐவான் மற்றும் நியாசின் சத்துகள் இருக்காது, சோடியம் தொடர்ந்து பயன்படுத்துறதுனால இரத்த கொதிப்பு, இருதய நோய், சிறுநீரக பாதிப்பு, தலைவலி, உடல்ல அசதி இருக்கும், பலவீனம் இருக்கும், சதை பிடிப்புகள் உடல் வலி ஏற்படும். இத்தனை விஷயங்களை ஒரு மேகி நூடுல்ஸ் உருவாக்கும்னா அம்மா பசிக்குது 2 நிமிஷத்துல உனக்கு சாப்பிட தரேன்னு சொன்ன குழந்தையும் தாயும் அவங்களோட எண்ணத்துக்கு மாறாக அடிமையாக மாறிய மக்களுக்காக எங்களுடைய கருத்துக்களை உங்கள் முன்பு பதிவு செய்ய விரும்புகிறோம். சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் பேர்ல 2.5 PPM பயன்படுத்தல, அதை விட அதிகமாக பயன்படுத்திருக்காங்க. அப்ப நெஸ்லே வந்து வியாபார பொருளாக பயன்படுத்துவது மட்டுமில்லாத மக்களுக்கு வியாதிகளை உருவாக்கி அதன் மூலமா இந்திய மக்களோட சுகாதார கேடுக்கு இது முன்னோடியா இருக்குதுன்ற சந்தேகம் இருக்குது. இந்திய உணவு வகைகள், இந்திய உணவு பழக்க வழக்கங்கள் பல நூற்றாண்டுகளாக பாராட்டப்பட்டது மட்டுமில்லாம இந்தியாவிலிருந்து அயல் நாடுகளுக்கு இதே உணவு பழக்க வழக்கங்கள் கடைபிடிக்கப்படுது. நம் நாட்டில் விளையக்கூடிய உணவுப் பொருட்களை பயன்படுத்துவோம், நமது உணவு பழக்க வழக்கங்களை தொடர்ந்து நாம் கடைபிடிப்போம். அதனால் தான் மதுரை முகில் இந்த வீடியோ வாயிலாக ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறோம். நம் நாட்டு உணவு முறைகள் என்றும் ஆரோக்கியமானது என்று நம்புவோம். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.